Hi students, I'm in the video derivative oda formula arrival paakaporu adhaadu indha formula vandha nariya place la neenga paathirupinga f dash of x vandha limit extending to 0 f of x plus h minus f of x by h endradhu nama nariya edathula use pandrom ana idhu eppadi vandhadu abindradhu nariya perukku theriyadhu adha indha video la theliyavana solla poren moreover nariya vishayam x power n vandha differentiate panna n into x power n minus 1 varum sin x panna cos x varum cos x panna minus sin x varum abindra formula va nama padikkrom அது எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ அதை தான் இதை தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு கிராஃப் எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இதில் வந்து இப்போ ஒரு கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் கிடைக்கிற வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் எடுத்து நம்ம வந்து ஒரு கிராஃபை வந்து பிளாட் பண்ணுவோம் இதை ஒய்னு சொல்லலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம் சுச்சமாக இப்படி ஒரு கிராஃப் போதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம் வித்தின் ஃபியூ செகண்டில் அதோட பொசிஷன் வந்து மாறிட்டே வரும் ஸோ கிரவுண்ட்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எந்த டைரக்ஷனில் இருக்குது அந்த வெலாசிட்டிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டெரிவேட்டிவ் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டண்ட்டாக உடனே உடனே சேஞ்ச் ஆகிட்டே போகிற பொசிஷன் வந்து நார்மலாக ஒரு கிராஃபில் இதான் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெரிவேட்டிவ் பேசிக்காக யூஸ் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்படி இந்த பாயிண்ட்டை வந்து நான் இப்படி ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணேன் இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து இப்படி ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ன்ற பாயிண்ட்லேயும் ஒய் ஆக்சிஸில் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் அசியூம் பண்ணிக்கோங்க அப்போ இது வந்து எக்ஸ் காமா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா இது வந்து இந்த எக்ஸில் இருந்து ஹெச் மீட்டர் அவே இருக்குன்னு யோசிங்க ஹெச் மீட்டர் அவே இருந்துச்சுன்னா அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு சொல்லிக்கலாம் இந்த பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்போ இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் கிடைக்கிற பாயிண்ட் தான் ஒய்யில் இருக்கும் அப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கணும் இந்த லைனோட ஸ்லோப்பை ஃபைன் பண்ணால் இதோட பொசிஷன் சேஞ்ச் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பேசிக்காக நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த ஃபார்முலா ஸ்லோப்போட ஃபார்முலா ஸ்லோப்ஸ் ஈக்குவல்ட்டு ஸ்லோப்ஸ் ஈக்குவல்ட்டி ஸ்லோப் வந்து எம்னு சொல்லுவோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதான் நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த பேசிக் ஃபார்முலா அதில் தான் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இதை பாருங்கள் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் முதல்ல ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸோ ஒய் டூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸும் இந்த ப்ளஸ் எக்ஸும் என்ன ஆகிடும்னா கட் ஆகிடும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து ஹெச்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூ வந்து எப்போ வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டாக கரெக்டான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெச் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப குட்டியான ஹெச் எடுக்கும்போது வேல்யூ வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக கிடைக்கும் ஸோ இது கிராஃப் ரொம்ப குட்டியாக இங்கே ட்ரா பண்ணால் உங்களுக்கு இந்த டேஞ்சென்ட்டை பார்க்கும்போது புரியாதுன்றதுனால தான் நான் பெருசாக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் இதை வந்து கிராஃபில் இருக்க எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம் ரொம்ப நியர்பையில் எடுத்து தான் வந்து ஃபைன் பண்ணுவாங்க இந்த ஹெச் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் இல்லை ரொம்ப பக்கத்தில் அந்த ஹெச் வந்து டெண்டிங் டு ஜீரோ ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல நம்ம எடுக்கிற லிமிட் வந்து இந்த ஹெச்சோட வேல்யூ டெண்டிங் டு ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட பேசிக் ஃபார்முலா இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் யூஸிங் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்தா கூட இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபார்முலாவும் ஃபைன் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து பேசிக்காக நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இதில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவோட டெரிவேட்டிவ் மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்ருக்கோம்ல இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் இதே க்வெஸ்டனை வந்து கம்ப்யூட் த டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் எடுத்து எழுதுங்க யூசிங் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்படி தான் எழுதணும் இல்லை டெரிவேட்டிவை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் கூட நம்ம இப்படி தான் அதை ஃபைன் பண்ணும் இப்போ இதுதான் நம்மளோட இதான் இப்போ என்னோடய எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு இதுதான் என்னோட பேசிக் ஃபார்முலா எழுத போகிறோம் நம்ம ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க சைன் எக்ஸை நம்ம எடுத்திருக்கோம்ல அப்போ எஃப் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்கா அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர இடத்துலலாம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு போடணும் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்போ என்னவாக இருக்கும் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும் இங்கே எக்ஸ்ன்றதுனால இங்கே அப்படியே வந்திருக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்றதுனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம்
இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன? சைன் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்ல சைன் எக்ஸ் தான், டினாமினேட்டரில் ஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்களேன். சைன் ஏ மைனஸ் சைன் பி மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச சைன் ஏ மைனஸ் சைன் பியோட ஃபார்முலா இது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரூல். சைன் ஏ மைனஸ் சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் சைன் பி இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி பை டூ சைன் a மைனஸ் பி பை டூ. இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா சைன் ஏ மைனஸ் சைன் பிக்கு. இதை ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஏ வர இடத்துலலாம் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், பி வர இடத்துலலாம் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பதிலாக டூ டைம்ஸ் இப்போ இதை எழுதிடலாம். ஸோ டூ காஸ் ஏ ப்ளஸ் பின்னா ஏக்கு பதிலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சும் பிக்கு பதிலாக இந்த எக்ஸும் போடணும் இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் டிவைடட் பை டூ. சைன் ஏ மைனஸ் பி பை டூ, சைன் ஏ மைனஸ் பினா ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சும் பிக்கு பதிலாக எக்ஸும் போட்டு பை டூ டிவைடட் பை கீழே ஒரு ஹெச் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இங்கே வந்து லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ இருக்குது. இங்கே டூ இன்ட்டு இந்த எக்ஸும் ஆட் பண்ணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பை டூ. ஸோ இதுக்கு தனியாக ஒரு டூவும் இதுக்கு தனியாக ஒரு டூவும் எழுதிக்கோங்க. சைன் இங்கே வந்து இந்த மைனஸ் ஹெச்சும் இந்த ப்ளஸ் ஹெச்சும் கட் ஆச்சுன்னா ஹெச் பை டூன்னு வந்துடும். டினாமினேட்டரில் ஒரு ஹெச் இருக்குது. நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசிக் ரூல் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ வந்து சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வந்து அதோட ஆன்சர் வந்து ஒன்று. ஸோ இந்த டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதே இங்கேயும் இருக்கணும். அது டெண்டிங் டு ஜீரோ வந்து அதை ஒன்றுன்னு எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல சைன் ஹெச் பை டூன்னு இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ஹெச் இருக்குது. இங்கே மல்டிப்பிளில் இருக்குல்ல மேலே ஒரு டூ இருக்குல்ல வெளியில், அந்த டூ வந்து டினாமினேட்டரோட டினாமினேட்டரை நம்மளால் எழுத முடியும். நியூமரேட்டரில் இருக்க ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே டினாமினேட்டரோட டினாமினேட்டரை எழுதலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் கேல்குலேஷனில் மேலே தான் போகும். ஸோ லிமிட்டில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா லிமிட் இதுக்கு தனியே இதுக்கு தனியே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்பிளிட் அப் பண்ணிக்க முடியும். அப்போ லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க வந்து காஸ் இருக்கு, ஆக்சுவலா டூ டைம்ஸ் காஸ் இருக்கு. இந்த டூவை மட்டும் கீழே கொண்டு போயிட்டு காஸ் அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் இந்த டூவும் இந்த டூவும் கட் ஆச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஹெச் பை டூன்னு ஒரு டேர்ம் மல்டிபிள் பை இந்த லிமிட் இதுக்கு தனியே எழுதிக்கலாம். ஸோ லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ சைன் ஹெச் பை டூன்னு மேலே இருக்கு, டினாமினேட்டரில் ஒரு ஹெச் இருக்குது, இங்கே மேலே இருந்த டூ இங்கே கீழே கொண்டு வந்து ஹெச் பை டூன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் வந்து பார்க்க இதே மாதிரி இருக்குது. ஹெச் டெண்டிங் டு ஜீரோனா ஹெச் பை டூ கூட டெண்டிங் டு ஜீரோ தான். ஸோ இதோட மொத்த வேல்யூவும் என்னவாகிடும்னா ஒன் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஒரு பேசிக் ரூல். ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஒன் ஆகிடுச்சு. இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஹெச் வர இடத்துல ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அதுதான் நம்ம லிமிட்டு. அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோன்னு எழுதிடலாம் மல்டிபிள் பை இது ஒன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோன்றது எக்ஸ் தான். அப்போ இது காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது பாருங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் தான். அதனால தான் நம்ம சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இது எல்லாமே நம்ம வந்து டெரைவ் பண்ண முடியும். இப்போ நம்ம சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ்ன்னு டெரைவ் பண்ணாலும் அது மாதிரி இது எல்லாத்தையுமே நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை டெரிவேட்டிவோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் டெரைவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஒரு தரையும் டெரைவ் பண்ண முடியாதுன்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து ரிசல்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற சர்டைன் ரிசல்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.